हेलो माय डियर क्रिकेट व्यूअर्स वनकम इनका वीडियो अब पाती सूर्य कुमार यादव ये वो मैच मुड़ज इवरे पी तनि वीडियो अभी ऐसा वर्षे वह पाती अब अधिक रन अड़ पटल सूर्य कुमार यादव टी ट्वेंटी वह पाती फर्स्टर कट तट एलूती सचम रन वह पाती अब अड़चरक अभी साधारण विषय क्या अभी अब टी ट्वेंटी एपी अणुण अभी सब विषय इत இருக்கிறவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க ஆனா அவங்க எல்லாரும் ஓபனர்ஸா இருக்காங்க பட் 4th டவுன்ல இறங்கி மேட்ச் எங்க இருந்தோ எங்கயோ எடுத்துட்டு போயிட்டு இருக்காருங்க 180 ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாண்டுகிட்டு இருக்காரு கண்டிப்பா சூர்யா வந்து நமக்கு கிடைச்சது ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அப்படிதான் நான் சொல்வேன் இந்திய அணியில ஆரம்ப கால கட்டத்துல அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல இப்போ ஒரு 2 வருஷமா தான் விளையாடுறாரு அதுவும் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ஏன் அவர் இல்ல ஏன் அவர் இல்லன்னு நிறைய கேட்டு சோஷியல் மீடியால அது ட்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு வாய்ப்புங்கிற மாதிரி தான் கிடைச்சிச்சு பட் கொடுத்த வாய்ப்பை எப்படி யூஸ் பண்ணனும்ங்கிறது சூர்யகுமார் அதுக்கு ரொம்பவே நல்லா தெரியுது அண்ட் அவர் வந்து சொல்றாருங்க நான் ஒரு பால் வருது அப்படினா அதுக்கு ஒரு நாலு ஷாட் வச்சிருப்பேன் அந்த நாலு ஷாட்ல ஏதாவது ஒன்ன தான் அடிப்பேன் அப்படினு சொல்லிட்டு அவ்வளவு ஈஸியா சொல்றாரு கிரிக்கெட்ட ரொம்ப ஈஸியா விளையாடுறாரு அப்படிதான் வந்து நான் நினைக்கிறேன் எஸ் ஏபிடி வில்லியர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி ஐபிஎல்ல இருந்த டைம்ல சொல்லிந்தார் இது மாதிரி எனக்கு என்னைக்குமே ஒரு பால் அப்படி வருது அப்படினா அதுக்கு ரெண்டு ஷாட்டாவது வச்சிருப்பேன் எப்படியும் ஒரு ஷாட் என்னால அடிக்க முடியலனா இன்னொரு ஷாட்டா அதை கன்வெர்ட் பண்ணிடுவேன் அப்படினு சொல்லிட்டு சோ சக்சஸ்ஃபுல் கிரிக்கெட்டர்ஸ் அண்ட் மிஸ்டர் 360 ஆ இருக்கிற எல்லாரும் அப்படின்னே சொல்லலாம் எஸ் சூர்யகுமார் யாதவ் நான் சொன்ன மாதிரி இந்திய அணிக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லைங்க அண்ட் டி ட்வெண்ட்டி வேர்ல்டுக்கு போகிறோம் ஆஸ்திரேலியன் பிச்சர்ஸ் எப்படி இருக்கும் அங்கே எப்படி விளையாடணும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லா விளையாடணும் நிறையா ட்ரிக்கி ட்ராக்ஸ் அது ஸோ அங்கெல்லாம் எப்படி விளையாட போகிறாரு அப்படின்னா டெஃபினெட்லி இவர் வந்து எல்லா ட்ராக்ஸ்லையுமே நல்லா விளையாடுறாரு ஏன்னா நேற்றுமே நீங்கள் திருவனந்தபுரம் பிச்சே பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு பவுன்ஸ் அதெல்லாம் கொடுக்கக்கூடிய பிச் கிடையாது ஆனால் கரெக்டாக பாலை எடுத்தார் தரையிலேருந்தே எடுத்தார் அதெல்லாம் ரொம்ப விஷயம் சூப்பரான ஃபீல்டரும் கூட கண்டிப்பாக ஒரு பெரிய இம்பாக்டா சூர்யகுமார் யாதவ் ஏற்படுத்த போகிறார் இந்திய அணியில் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட் இல்லை நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல சூர்யகுமார் யாதவ் எங்கேயோ இருப்பார் அப்படிங்கிறது தான் நேற்று யாரோ ஒருத்தங்க ஒரு மீடியாவுக்கு சொல்லியிருந்தாங்க அதை கேட்குறப்ப உண்மையுமே ஆமாம்பா இவர் வேற லெவல்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ நீங்கள் சொல்லுங்க உங்களோட கருத்து அபவுட் நம்மளோட சூர்யகுமார் யாதவ் பற்றி என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் நம்மளோட கிரிக்கெட் டிவி ஃபார் யூ வேறொரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தென் பாய் ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி லவ் யூ ஆல் ஸ்டே சேஃப் மக்களே நன்றி 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 வணக்கம்